எது? அன்பு உடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் வேந்து அவாம் பண்பு உடைமை தூது உரைப்பான் பண்பு. அன்புடையவனாதல் தகுதியான குடிப்பிறப்பு உடையவனாதல் அரசர் விரும்பும் சிறந்த பண்பு உடையவனாதல் ஆகிய இவை தூது உரைப்பவனுடைய தகுதிகள். அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று. அன்பு அறிவு ஆராய்ந்து சொல்கின்ற சொல்வன்மை ஆகிய இவை தூது உரைப்பவர்க்கு இன்றியமையாத மூன்று பண்புகளாகும். நூலாருள் நூல்வல்லன் ஆகுதல் வேளாருள் வென்றி வினை உரைப்பான் பண்பு. அரசனிடம் சென்று தன் அரசனுடைய வெற்றிக்கு காரணமான செயலை பற்றி தூது உரைப்பவன் திறம் நூலறிந்தவருள் நூல் வல்லவனாக விளங்குதல் ஆகும். அறிவு உரு ஆராய்ந்த கல்வி இம்மூன்றன் செறிவு உடையான் செல்க வினைக்கு. இயற்கை அறிவு விரும்பத்தக்க தோற்றம் ஆராய்ச்சி உடைய கல்வி ஆகிய இம்மூன்றின் பொருத்தம் உடையவன் தூது உரைக்கும் தொழிலுக்கு செல்லலாம். தொகச்சொல்லி தூவாத நீக்கி நகச்சொல்லி நன்றி பயப்பதாம் தூது. பலவற்றை தொகுத்து சொல்லியும் அவற்றுள் பயனற்றவைகளை நீக்கியும் மகிழுமாறு சொல்லியும் தன் தலைவனுக்கு நன்மை உண்டாக்குகின்றவனே தூதன். கற்று கண் அஞ்சான் செல சொல்லி காலத்தால் தக்கது அறிவதாம் தூது. கற்பன கற்று பிறருடைய பகையான பார்வைக்கு அஞ்சாமல் கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி காலத்திற்கு பொருத்தமானதை அறிகின்றவனே தூதன். கடன் அறிந்து காலம் கருதி இடன் அறிந்து எண்ணி உரைப்பான் தலை. தன் கடமை இன்னது என்று தெளிவாக அறிந்து அதை செய்வதற்கு ஏற்ற காலத்தை எதிர்நோக்கி தக்க இடத்தையும் அறிந்து ஆராய்ந்து சொல்கின்றவனே தூதன். தூய்மை துணைமை துணிவு உடைமை இம்மூன்றன் வாய்மை வழி உரைப்பான் பண்பு. தூய ஒழுக்கம் உடையவனாதல் துணை உடையவனாதல் துணிவு உடையவனாதல் இந்த மூன்றும் வாய்த்திருத்தலே தூது உரைப்பவனுடைய தகுதியாகும். விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய்சோரா வன் கணவன். குற்றமான சொற்களை வாய் சோர்ந்தும் சொல்லாத உறுதி உடையவனே அரசன் சொல்லி அனுப்பிய சொற்களை மற்ற வேந்தற்கு உரைக்கும் தகுதியுடையவன். இறுதி பயப்பினும் எஞ்சாது இறைவர்க்கு உறுதி பயப்பதாம் தூது. தனக்கு அழிவே தருவதாக இருந்தாலும் அதற்காக அஞ்சி விட்டுவிடாமல் தன் அரசனுக்கு நன்மை உண்டாகுமாறு செய்கின்றவனே தூதன்.